பூஜை அறை இந்த ஐந்து பொருட்களை வச்சிங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் உங்களே தேடி வருங்க. எப்படி வந்து இந்த பூஜை அறையில் இந்த பொருட்களை வைக்கணும், என்னென்ன பொருட்கள், அந்த பொருட்களை வைக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் வரும், அந்த பொருட்களை நாம் எப்படி வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம பார்க்கலாங்க. வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது வீட்டில் அதிர்ஷ்டம் உண்டாக பூஜை அறையில் வைக்கக்கூடிய பொருட்கள் பற்றி பார்க்கலாங்க. பொதுவாகவே நாம் எல்லாருக்குமே வீட்டில் எப்போதும் அதிர்ஷ்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இருந்தாலுமே அதுக்கு மாறாதான் வீட்டில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது. அதனால் வீட்டில் அதிர்ஷ்டத்தை வரவழைக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி கொண்டிருப்போம். அதனால் இந்த வீடியோவில் நம்ம அந்த அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய வீட்டில் பூஜை அறையில் இருக்க வேண்டிய முக்கிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பூஜை அறையில் நாம் சில முக்கியமான பொருட்களை வைக்கிறது மூலமாக வீட்டில் எப்போதுமே அதிர்ஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் வசம்பு, இரண்டாவது வெட்டிவேர், மூன்றாவது ஏலக்காய், நான்காவது லவங்கம், ஐந்தாவது பச்சை கற்பூரம். இந்த வசம்பு வெட்டிவேறு இதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். இதை எல்லாமே ஒரு முறை ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிக்கோங்க. இதை எந்த நாட்களில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில் ஒரு மஞ்சள் துணியை எடுத்து அதில் வசம்பு 9, வெட்டிவேறு 1 கைப்பிடி, ஏலக்காய் 9, லவங்கம் 9, பச்சை கற்பூரம் கொஞ்சமாக இதெல்லாம் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு அதில் உங்களோட குலதெய்வ பெயரனையும் எழுதிக்கோங்க. இந்த முடிச்ச உங்கள் வீட்டு பூஜை அறையில் மேற்பகுதியில் வைங்க, அதாவது மேற்கு பகுதியில். இந்த மாதிரி வச்சு வழிபடுவதன் மூலமாக வீட்டில் அதிர்ஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும். இதை எப்படி நம்ம பூஜை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமுமே பூஜை செய்து இதை வழிபடலாம். நீங்கள் ரொம்ப பெருசாக இதுக்காக பண்ணணும்னு இல்லைங்க. நார்மலாக டெய்லியுமே சூடம் காமிக்கிறது, சூடம் காமிக்கிறது இந்த மாதிரி செய்தாலே போதுங்க. அதே மாதிரி தினமுமே பூஜை செய்து முடிஞ்சதும் ஒரு வசம்பை மட்டும் எடுத்து நெருப்பில், அதாவது நெருப்பில்னா நம்ம தீபம் ஏற்றிருப்போம் இல்லைங்களா, அந்த தீப ஒளியில் அந்த நெருப்பில் காட்டி அந்த சாம்பல் மட்டும் அந்த கறி கொட்டையாட்ட வரும், அதை வந்து உரைச்சி நெத்தியில் வந்து பூசிட்டு போங்க. எந்த காரியம் போனாலும் தங்கு தடை இல்லாமல் நடக்கும். அதே மாதிரி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து போகும். நம்ம ஒரு காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னா, போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டு போகும்போது நீங்கள் நினச்ச காரியம் நினச்சபடியே நடக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம்.